என்ன நடக்குது, வெளிய என்ன சத்தம் அது? என்னடா ஆச்சு உனக்கு? வந்துருச்சா? பொண்ணு ரெடி சார். போ வாங்க சார். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு மிஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். இருட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது. லைட் போட்டுக்கலாமா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும். உன் முகத்தை நான் பார்க்கணும். சீதா, இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? உன்னால நான் பைத்தியம் ஆயிட்டேன். அதிர்ஷ்டம் இருக்கு எனக்கு. உன்னை காதலிச்சவன் இருக்கானா இல்ல போயிட்டானா? வர்றான்டா. என்ன விட்டுறா? சொல்றா, சொல்லுடா நாய. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு மட்டும்தான். சீதா எனக்கு வேணும்னு நினைச்சேன். வேற எந்த தப்பும் நான் பண்ணல. அந்த தப்பு மட்டும் தானே நான் செஞ்சேன். டேய், என்ன வேற எதுவுமே பண்ணலடா. என்ன விட்டுறா? சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே என் தம்பி தான் பண்ணா. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம், இவளுக்கு என்ன? ஹலோ டே தம்பி, அந்த இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீ நேர்ல வரணும்டா. எப்ப வரணும்? நீ நாளைக்கே வரணும்டா, இல்லனா அந்த இடம் நமக்கு இல்லாம போயிடும்டா. சரி வர. மறந்து போயிடாத, மறக்காம வந்துரு. ஏய், வரேன்னு சொல்றல, போனை வை. சொல்லிட்ட. என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. சீதா அவங்கிட்ட சொல்லு, நான் எதுவுமே பண்ணல, என்ன விட்டுருங்க. Thank you.
சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. சொல்ல சொல்ற. சிட்டில இருந்து நாலு பசங்களை வர சொன்னேன். ரேப் பண்ணதா சொன்னேன், அவனுங்க கொண்டுட்டானுங்க. இந்த நேரத்துல யாரா போன? வாய மூடிட்டு ஓரமா நில்லுங்க. அற்புதமான ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்கு. காட்டுல இருக்காங்க, காத்திருந்தா கிடைக்காது. நல்ல பொண்ணுங்க, சூப்பர். அங்க என்ன வேலை இருந்தாலும் முடிச்சிட்டு உடனே வாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தா வராம இருப்போமா? நான் இப்பவே வரேன். வாங்க வாங்க. எங்கடா போயிட்டே இருக்கோம்? அற்புதமான ஏற்பாடு, அப்படி இப்படி நான் அவனையே காணோம். டேய், அந்த ரங்காக்கு போன போடுறா. ஹலோ ரங்கா, எங்க வரணும்? எங்களுக்கு இங்க ரூட்டே தெரியல. அண்ணா ரங்கால் நான் அவரோட தம்பி. அண்ணா உங்களுக்காக பொண்ணுங்களை காட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க சிக்னல் இருக்காதுல, அதான் போனை என்கிட்ட கொடுத்துறாரு. ஓஹோ, நாட்டு சரக்கா. அண்ணா உங்களுக்காக அஞ்சு பேரை இறக்கி இருக்காரு. இனிமே உங்களுக்கு நரகம் தான். அது சரிடா, இப்ப எங்க வரணும்னு சொல்லு. கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்கண்ணா, எல்லாருமே சொல்லுவாங்க. சரி சரி, நீ போன வை வை. ஏய் போடா, நீ கோயில் கிட்ட போ, கோயில் கிட்ட போ. ரங்காவுக்கு போன பண்றா, கோவில்கிட்ட வர சொல்லிட்டு எங்கடா போனா? அவன் உட்காந்துருக்கான் பாத்தியா, அவன்கிட்ட போய் கேளு கோவில் எங்க இருக்கு. போ. டேய், இந்த ஊர்ல கோவில் எங்கடா இருக்கு? யாரா நீ? நாங்க யாரும் தெரியாம மாறிட்டு இருக்க. சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்? நீ யாரா சொல்லு, கேக்குறோம்ல சொல்லு. தெரிஞ்சு பாருங்களா. எங்க கொண்டதுக்கா வந்திருக்க? என்ன வேணும் சொல்லு உனக்கு. யாருடா நீ? உங்களால தங்க மாதிரி இருந்த என் தங்கச்சிய பறி கொடுத்த அண்ணன்டா. அவளா இவ? உங்களை கொல்லலன்னா என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையாதுரா. சாமி சாமி, பாரு.
அழிக்கும் காவல் தெய்வம் இரண்டு ஓடிட மரண பயத்தை அரக்கர்களை கொல்ல வந்த அவதாரம் நீயே காமவெறி கையவர்களின் யமலோகம் நீயே நிறுத்து மரண கூண்டில் நிறுத்து விரட்டு 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 பாவங்களை விரட்டு கழுகு போல தேடி உந்தன் வீரம் கொண்டு விரட்டு வேட்டை புலி பாய்வது போல் வேகம் கொண்டு சீறி விரைந்து வா எழுந்து வா கீதை கண்ட கண்ணன் போல தவறு செய்த பாவை உயிர்களை குடிக்க வா பாம்பை அடித்து செல்லும் கடலன சூறையாடும் புயலை போல எழுந்துமாய் பூமி மீதுமாய் என் தங்கச்சி இப்படி கெஞ்சும் போது அப்ப தெரியல உங்களுக்கு பாவம் நீங்க எல்லாரும் செத்தாரோ என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையண்டா அவனை ஏற்றுக்கொண்டது நாங்கள் சொன்ன நம்புங்க நாங்க கொல்லலடா நம்புகடா நம்புகடா நாங்க கொல்லலடா அவன் சொன்னது எல்லாம் உண்மைதான் அது அவனுங்க இல்ல அந்த நாய் தான் பண்ணது நான் சொல்றது கேளு என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போனா உன் அண்ணனுக்கு ஏன் கையால தாண்டி சாவு இவ்வளவு தைரியம் நான் உனக்கு ஏன் அண்ணனை கொன்றுவேன் நீ அந்த ரத திருவிழால வச்சு உன்னை கொன்னுறேன்
கீதா, 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 பிள்ளையா, அவ செத்து போயிட்டா. இவ்வளவு கூட கொண்டுலாமா? சீக்கிரமாக வண்டியிடு, வண்டியிடு, சீக்கிரம். யாருடி உனக்கு அண்ணன்? நான் எங்க பிறந்தனோ அங்கே ஆடி நீயும் பிறந்த. இன்னொரு தடவை அண்ணன் 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 அப்படியே அரைஞ்சிருவேன். ஓடி வாய்நறிய கூப்பிட்டு அந்த பொண்ணை, அந்த பொண்ணை நாசம் பண்ணி அவ மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சு கொன்னுட்டாமா அந்த பையன். இவ்ளோ நாளா இந்த விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சானு எனக்கு தான் தெரியும். இந்த திருட்டு பையன் உன்னையும் கொன்னுடுவான்னு பயந்துதான் அவ்வளவு தூரத்துக்கு உன்னை கூட்டிட்டு ஓடி போயிட்ட. என்னடி பேசிட்டு இருக்க? நீ வந்ததுனால தான் எங்க வாழ்க்கைய நாசமா போச்சு. உன்ன நீ என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்ட் இத நம்ப மாட்டான்டி. இத்தனை பேரை எப்படி கொண்டுமோ அதே மாதிரி உன்னையும் கொல்ல போறேன். உன் கதை முடிய போகுதுடி. சொன்ன ஐயோ, நீ விட்டுருந்தா வேணா, என்ன மன்னிச்சிருடானந்தா. உனக்கு தங்கச்சினா அவ எங்களுக்கு தங்கச்சி தான்டா. உன்ன நான் என் சொந்த தம்பியா நினைச்சேன்லடா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உங்களையும் நம்ப முடியலடா. இனி நான் யார தான்டா நம்புறது? வேணா, பொம்பளை பிள்ளைங்களை எப்படிதான்டா காப்பாத்துறது சொல்றா?
சொல்றான் நாயே சொல்லு. இவனை கொன்னுறணும் நந்தா, இவன் உயிரோடவே இருக்க கூடாது. இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, கொன்னுறணும். சொல்லுடா அவன் தலைய தனியா வெட்டுடா. Ah!